வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு உங்களுக்கு வந்து கிச்சன் பீசஸ், அதாவது கிச்சன் துணிகள் எப்படி சுத்தமா ஈஸியா நல்லா, அதாவது லாங் லைஃபா இருக்கிற மாதிரி எப்படி வாஷ் பண்றது, கைட்டு அல்லது வாஷிங் மிஷின்ட்டோ அதை எப்படி. இப்போ நானே இந்த ஆலா லிக்விடு, இது வந்து நம்ம ஒயிட் கிளாத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நான் வந்து கலர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஷீட்ஸ்லேயே நான் யூஸ் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி கிச்சன் கிளாத்தில் எவ்ரிடே யூஸ் பண்ணாட்டாலும் எப்படியாவது ஒன்ஸ் இன் அ வீக் இந்த மாதிரி நான் அதிகமாக அழுக்காக இருக்கும்போது நான் க்ளீன் பண்ணுறது உண்டு, இப்போ இந்த மாதிரி வாஷ் பண்ணுறது உண்டு. அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கால் நான் வந்து நாலு நெப்கின் நல்லா அழுக்காயிட்டு, நாலு நெப்கின் இந்த மாதிரி வாங்குங்க, ஈஸியாக துவைக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ இது நல்லாவே அழுக்காயிட்டு நான் இது மாதிரியும். இப்போ கால் பக்கெட் தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நான் இந்த ப்ளீச், இது கிடைக்கும் ஒயிட்னர், ஃபேப்ரிக் ஒயிட்னர் ஆலா ப்ளீச், இதில் ஒரு மூணு. உங்கள் துணி வந்து ஃபேடும் ஆகாது, அதே சமயத்தில் மூணு, அதே சமயத்தில் ஈஸியாக உங்களுக்கு அழுக்குப்போம். இது கைட்டு யூஸ் பண்ணாலும் பண்ணால், அல்லது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கைட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், கைட்டு நம்ம ஒரு உடன் ஸ்பூனு, உடன் அதாவது ஒரு கம்பு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் கைட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி முதல்ல இதில் சோப் பண்ணிக்கோங்க, அதாவது நைட்டு நேரம் நீங்கள் சோப் பண்ணிக்கணும். இதில் என்ன ஆயிரும், உங்களுக்கு சுத்தமாக ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் ஆயிரும் ரொம்ப தரோவா. அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு வாட்டரில், சோப் பவுடரில் போட்டு நீங்கள் கைட்டோ அல்லது வாஷிங் மிஷின்லேயே போட, நான் மோஸ்ட்லி வாஷிங் மிஷினில் இதை போட மாட்டேன், நான் கைட்டு தான் வாஷ் பண்ணுவேன். இந்த மாதிரி நல்லா சுடுதண்ணி எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் நார்மல் வாட்டரில். இப்போ இதை நான் இப்படி வச்சுருக்கேன். இது வந்து ஓவர் நைட் வைக்கலாம், அல்லது ஒரு அஞ்சு அவர் டே டைமும் நீங்கள் வைக்கலாம். இப்போ இதை ஷீட்ஸு, இந்த மாதிரி ஷீட்ஸ்களை ரொம்ப டார்க்காக இருக்கிறது வேணாம், நீங்கள் போட வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ஷீட்ஸையும் நான் இந்த மாதிரி தான், பெட்ஷீட்டு இந்த மாதிரி தான் நான் ஊற வைப்பேன். ரொம்ப அழுக்காயிட்டு அப்படின்னா, ஏன்னா வாஷிங் மிஷினில் அவ்வளவு தரவாக சுத்தமாக வராது, சுத்தமாகி, அதனால் இந்த மாதிரி இதில் நான் அரை பக்கெட் முக்கால் பக்கெட் தண்ணியில் மூணு அந்த மூடிக்கு மூணு மூடி நான் அளவு எடுத்திருக்கேன் ஆலா ப்ளீச். ஸோ இந்த மாதிரி நான் போட்டு வைப்பேன். இந்த மாதிரி கலர்கள், அதாவது லைட் கலர்கள். இதில் என்ன ஆகும், நீங்கள் எப்போதும் போடட்டாலும் எப்போ அதிக அழுக்கோ அந்த மாதிரி நீங்கள், இது என்னோட சுடிதார், ஒயிட் சுடிதார், அதாவது இந்த மாதிரி ரொம்ப கலர் உள்ளது போட வேண்டாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன, ஃபேடும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். ஒரு இடத்துல போட்டால் தான் இது வந்து அந்த கலரை எடுக்கும், பட் இப்படி போட்டால் உங்களுக்கு மோஸ்ட்லி கலர் எடுக்காது. இப்போ இதை ப்ரஷ் பண்ணனாலும் நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கிடலாம், அல்லது கைட்டு இப்படி எந்த இடத்துல அழுக்காக இருக்கோ அதிகமாக இப்படி கைட்டு ரப் பண்ணிக்கலாம். இப்படி நான் ரப் பண்ணி எப்படி வாஷிங் மிஷினில் இதை போடுறது நல்லா, அதாவது வாஷ் ஆகி வர்றதுக்கு, அதை நான் காமிக்கிறேன். நான் இதை கைட்டு அல்லது கொஞ்சம் லைட்டாக எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ ப்ரஷ் பண்ணி நான் எடுத்துக்கிடுறேன். இதுதான் என்னோடய வாஷிங் மிஷின், வேர்ல்பூலுக்குள்ளது ஆட்டோமேட்டிக். இது வந்து இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். இப்போ பவர் ஆன் பண்ணிட்டு நான் எப்போது டெய்லி வாஷில் தான் வைப்பேன். இன்னைக்கு ஷீட் போடுறதுனால, வெறும் ஷீட்டாக இருந்தால் ஷீட்டில் வைங்க, இல்லை எல்லா கிளாத்தும் போடுறோம் மிக்ஸாக போடுறோம் அப்படின்னா டெய்லியில் வைக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு பெட்ஷீட்டில் வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரோக்ராமுக்கு போய் இப்போ தண்ணி எவ்வளோ வேணும், நான் வந்து என்றைக்குமே தண்ணி அதிகமாகவே வைப்பேன், அப்படின்னா தான் அது நல்ல ஒரு வாஷ் ஆகி நல்ல ரின்ஸ் ஆகி வரும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தண்ணி ஹையில் வச்சுருக்கிறேன், ஏன்னா நான் நிச்சயம் வேறு கிளாத்தும் போடுவேன் ஆகையினால. இப்போ ஸ்டார்ட், இப்போ இங்கே வந்து டூ கப்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் டூ கப்ஸ் எல்லாம் போட மாட்டேன், நம்ம கம்மியாக தான் போடணும். நம்ம டூ கப்ஸ் போடும்போது அது என்ன ஆகும், திட்டா சோப்பாக வரும். இப்போ அது ஒன் ஹவர் ஒரு மினிட்ஸ் காமிக்கிறேன். இப்போ தண்ணி வரும், இங்கே சோப்பு போடுறதுக்கு கேபிங் கொடுத்து, நான் இதுலேயும் போட மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், நல்ல ஒழுங்கான பெர்ஃபெக்டான வாஷ் கொடுக்கறதுக்கு தான் நான், அதாவது குறையா சோப்பு வந்து ஒரு காலுக்கும் கீழே கொஞ்சோண்டு. இது வந்து ஏரியல், நான் ஏரியல் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று ஒரு டிப்ஸு, நான் என்ன பண்ணுவேன், ஏரியலையும் ஏரியல் அரை கிலோ கால் கிலோ நம்ம டைடு அதையும் நான் மிக்ஸ் பண்ணி வைப்பேன். அப்படி இல்லைனா ஆஃப் ஆஃப் கிலோ மிக்ஸ் பண்ணி வைப்பேன் சில நேரங்களில். இந்த மாதிரி இப்போ நான்
இதை நான் பிளீச்சில் போட்டு இந்த மாதிரி நான் லைட்டாக கசக்கி நான் வச்சுருக்கிறேன். இப்படி நீங்கள் இதை என்ன பண்ணணும், அப்படி ஃப்ரீயாக போடணும், ஃப்ரீயாக போடணும். கிலோ கேசஸ் என்ன பண்ணுங்க, ரொம்ப அழுக்காக இருந்தால் லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கணும், இல்லாட்டி கசக்கினாலும் போடலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இதை போட்டுட்டு திருப்பி கொஞ்சோண்டு சோப்பு கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி, இது ஏன் அப்படின்னா அப்படின்னா தான் நல்லா வாஷ் கொடுக்கும், இல்லாட்டி என்ன ஆகும், தண்ணி நீங்கள் நல்லாவே வச்சுக்கிடணும். இன்னொன்று, என்றைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் போடக்கூடாது, ஏன்னா ப்ராப்பர். இப்போ இது வந்து 7 kg அப்படின்னா நான் 7 kg போடுவேன், ஏன்னா நான் அப்படி சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாஷ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் எனக்கு நைட்டிஸ்லாம் ரொம்ப அழுக்கு கிடையாது. இப்போ இன்னொரு கிலோ பேஸ் ஹாஃப் பேண்ட் டிஷர்ட் இதெல்லாம் வந்து லைட் கலர் தான், ஏன்னா நம்ம வந்து ப்ளீச் போட்டது கீழே போட்டாச்சு, அதில் தண்ணியும் மிக்ஸ் ஆயாச்சு, ஆகையினால எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த கிளாத்தும் நம்மளுக்கு ஃபேட் ஆக போகிறது கிடையாது. திருப்பி ஹாஃப் ஸ்பூன் இந்த மாதிரி தான், இதில் என்ன ஆகும், சோப்பும் கம்மியாகும், தண்ணி அதிகம். சாரி, இது என்னுடைய, இது நான் கைட்டு தான் நான் வாஷ் பண்ணுவேன் மோஸ்ட்லி, நான் போட மாட்டேன். ஒயிட்டில் நீங்கள் ப்ளீச் போடலாம், போட்டு எப்போதும் இல்லை, ரொம்ப அழுக்காக இருக்கும்போது நம்ம இப்போ இந்த சோப்பு ஒரு இதில் இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும், நல்ல ஒழுங்கான வாஷ் ஆகி ஓரளவு இன்னொன்று நல்லா ஸ்பீடாக இருக்கிற மெஷினே வாங்குங்க. எனக்கு இப்போ இது கவர் பண்ணிடுவேன், அவ்வளோதான். வாஷ் ஆகி வந்தோடனே நான் என்னுடைய கிச்சன் நப்கினை வந்து நான் கைட்டு தான் வாஷ் பண்ணுவேன், நான் கைட்டு வாஷ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன், நல்லா எங்கேயுமே சோப்பு திட்டுகள் இல்லாமல் நீட்டாக வாஷ் ஆகி வந்துட்டு, இப்போ என்னுடைய சுடிதார் கிளாத்து இதை கூட நான் என்ன, அதாவது நான் நார்மலாக டெய்லி யூஸ் இது வந்து சுத்தமாகிட்டு, இந்த மாதிரி கலர்கள் ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளீச் போட்டு யூஸ் பண்ணும்போது இது இதுலேயும் படாது, உங்களுக்கு இதுவும் ஃபேட் ஆகாது. ஏன்னா இது வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டாக இதை போடுறோம்ல, அதனால் எல்லாமே சுத்தமாக வாஷ் ஆகி வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்போ நான் வாஷ் அதாவது ட்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இன்னொன்று, சாஃப்ட்னர் வந்து நான் லேட்டாக தான் போடுவேன், அதை நான் காமிக்கலை, ஒரு 10 minutes இருக்கும்போது லாஸ்ட்டு தண்ணி வரும்போது தான் நான் சாஃப்ட்னர் போடுவேன். இப்போ நான் காய போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து கிச்சன் டவல்ஸ், இது வந்து நைட் ஃபுல்லாக ஊறியிருக்கு அந்த ப்ளீச்சில், பாருங்கள் ஊறினதில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. அப்போ இப்படியே இவ்வளோ அழுக்கு போயிட்டு, இன்னும் கொஞ்சம் அழுக்கு தான். இதை ஆக்சுவலாக இப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ரொம்ப உங்களுக்கு திருப்திக்காக பண்ணணும்னா பண்ணிக்கிட வேண்டியதான். இப்படி ஃப்ரிட்ஜ் இதில் வாஷிங் மிஷின்லேயும் அப்படியே போட்டுடலாம் நீங்கள். அப்போ நான் கைட்டு தான் பண்ணுவேன், நான் வாஷிங் மிஷினில் போட மாட்டேன். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும், நான் இனிமேல் தான் சோப்பே போடணும், இன்னும் நான் சோப் போடலை, இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி பண்ணிடணும். பட் உங்களுக்கு இதில் என்ன ஆகும் தெரியுமா, ஜெர்ம் கில்லா அதாவது கிருமிகள் செத்துரும், துணியும் சுத்தமாயிடும். ஏன்னா கிச்சன் துணி நம்ம ரொம்ப அது அழுக்காக தான் ஆயிரும். இப்போ நான் எல்லாம் எடுத்து போட்டு அழுக்கு வந்திருக்குன்னு இதிலே கசக்கி ஓரளவு எடுத்துட்டோம்னா அழுக்கு இவ்வளோ அழுக்கு பாருங்கள். இப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு சோப்பில் போட்டு இதை வாஷ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் தண்ணி இவ்வளோ தான் எடுத்திருக்கேன், கப் ஒரு 2-3 cup தான் இருக்கும், கம்மியாக தான் தண்ணி எடுக்கணும். இப்போ கொஞ்சோண்டு இது கூட அதிகம் தான் சோப்பு, கொஞ்சோண்டு சோப்பு ஒரு 1/4 teaspoon நல்லா இது பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இது ஒரு இது கொஞ்ச நேரம், அதாவது ரொம்ப நேரம் இது சோப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இது ஹோல் நைட்டு சோக்காக இருக்குது. ஏன்னா அது ஈஸியாக இருக்கும், வேலை முடிஞ்சோடனே நம்ம சோப் பண்ணி வச்சிடலாம். இதை ஒரு 1/2 hour அதாவது ஒரு 15 minutes நீங்கள் சோப் பண்ணால் கூட போதும், அப்படி இல்லைன்னா தேவையில்லை, டக்குன்னு நீங்கள் கசக்கி கூட எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஒரு 1/2 hour கழித்து நான் இதை நான் வாஷ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஊற ஒரு 15 minutes ஆகிட்டு இந்த மாதிரி ஊற வச்சத
நீங்க லைட்டா பிரஷ் அடிக்கனா அடிக்கலாம், இப்படி கசக்கினாலே போதும், இது வந்து சுத்தமாயிரும். சில நேரம் பிரஷ் அடிப்போம், சில நேரம் ஏன்னா அவசியம் இல்லை. இன்னொன்று வாஷிங் மிஷின்லேயே நீங்கள் அப்படி போடலாம், இப்படி துவைச்சாலும் நிறைய ப்ரஷ் அடிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு சிலருக்கு வந்து ப்ரஷ் அடிச்சு தான் பழக்கம் அப்படின்னா ப்ரஷ் அடிக்கலாம். இப்போ இதை நான் காஞ்ச உடனே காமி, காஞ்ச உடனே இது பாருங்க, நான் ஒன்றும் கசக்காமல் லைட்டாக கசக்கியே நீங்கள் இவ்வளோ. இப்போ நான் துவைச்சி மடிச்சு வச்சுருக்கேங்க பாருங்க, ஷீட்ஸு, அதாவது இந்த மாதிரி ஷீட்ஸ். இது வந்து ஒயிட் கலர் கிடையாது, இது வந்து லைட் க்ரீம் கலர், அதாவது பேஜ் கலர். இந்த மாதிரி இங்கே இது வந்து நல்லா அழுக்காக இருந்தது. ஆனால் இது வந்து ஸ்டெயின், ஸ்டெயினாக இருக்கிற இடங்களில் நீங்கள் அந்த ப்ளீச்சை போடலாம், சுத்தமாக வரும். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணலாம் ஷீட்ஸை. இது கேஸ் அந்த நம்ம தலையண உரைகள் அதெல்லாம் நல்லா சுத்தமாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சுத்தமாக வரும். இது வந்து நம்ம கிச்சன் டவல்ஸ் பாருங்க, நான் ஈஸியாக இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆகிட்டு, 2 வருஷம் ஆகிட்டு. இந்த மாதிரி ஸ்டெயின் எல்லாம் நீங்கள் வந்து ப்ளீச் போடலாம், பட் தேவையில்லை எனக்கு, இவ்வளோ வாஷ் ஆகிறதே பெரிய விஷயம். இது வந்து பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக, இது 2 வருஷம் ஆனது, என்னோடது ஓல்டு க்ளோத்து தான், நான் அதனால தான் ஓல்டு க்ளோத்தை எடுத்து காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி சுத்தமாகும். இந்த மாதிரி க்ளாத்தும் நல்லா சுத்தமாயிரும் நீங்கள் ப்ளீச்சில் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.